ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம் என்றால், எந்த மருந்துமே இல்லாமல் உங்கள் உறவு செயல்திறனை அதிகரிக்க இந்த விஷயங்களை பண்ணினாலே போதும். மனிதர்களின் வாழ்க்கையில் உறவு என்பது மிகவும் முக்கியமான பங்கு வகிப்பதாகும். ஆரோக்கியமான உறவு இருக்கும் கணவன் மனைவி உறவுக்கு நெருக்கத்தை எப்போதும் தக்க வைத்திருக்கும். ஆனால் நாளடைவில் கணவன் மனைவி இருவருமே தங்களுக்குள் உறவு நெருக்கம் குறைந்து விடுவதாக கூறுவதாக நிபுணர்கள் கூறுகிறார்கள். உறவு நெருக்கம் குறைவதற்கு காரணம் உறவு மீதான அவர்களின் ஆர்வம் குறைவுதான். உறவின் மீதான ஆர்வம் குறைவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் அதில் முக்கியமானது ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறையாகும். நமது வாழ்க்கை முறையில் செய்யும் இந்த மாற்றங்கள் நம்முடைய பாலியல் ஆர்வத்தை மீண்டும் அதிகரிக்கும். உங்களுடைய உறவு ஆர்வத்தை அதிகரிக்கும் வாழ்க்கை முறை மாற்றங்கள் என்று இந்த பதிவில் பார்க்கலாம். ஆல்கால் அளவை குறைப்பது உறவில் செயல்திறனை உயர்த்த ஆல்கால் பங்களிக்கிறது என்று பெரும்பாலும் மக்கள் கருதுகின்றனர். ஆனால் உண்மையில் ஆல்கால் இதற்கு எதிர்மறையான வேலையை தான் செய்கிறது. முதல் முறை சந்திக்கும் போதோ அல்லது முதல் முறை உறவின் போதோ இது உதவக்கூடும். இருப்பினும் ஆல்கால் ஒரு மனச்சோர்வு பொருளாகும். இது உங்களின் லிபிடோவை கணிசமாக குறைக்கும். உங்களால் மதுவை விட முடியாது என்றால் உங்களின் உறவு ஆர்வத்தை அதிகரிக்க அதனை குறைவாக உட்கொள்ளும் பழக்கத்தையாவது வளர்த்து கொள்ளுங்கள். பாலுணர்வை அதிகரிக்கும் பொருட்களை உட்கொள்வது உங்கள் உறவு வாழ்க்கையில் மிகவும் வேடிக்கையானதாக மாற்றும். அஸ்பராகஸ் போன்றவை பெரிதும் பரிந்துரைக்கப்படும் பாலுணர்வு பொருளாகும். மேலும் வால்நட், தர்பூசணி போன்ற உணவுகளில் ஏராளமான ஆக்சிஜனேற்றிகள் உள்ளன. இவை உறவை சுவாரஸ்யமானதாக்கும். சிப்பிகள் இதற்கான மிக சிறந்த உணவாகும். இதிலிருந்து துத்தநாகம், இது கருவுறுதலுக்கு முக்கியமானது. புகைப்பிடித்ததை நிறுத்துங்கள். புகைப்பழக்கத்தின் பாதகமான விளைவுகளில் ஒன்று இரத்த நாளங்கள் குறுகுவது. இது பாலியல் உறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை குறைத்து உறவு ஆர்வத்தை குறைக்கும். இது உங்கள் சகிப்புத்தன்மையையும் பாதிக்கிறது. எனவே நீங்கள் உறவில் அதிக விருப்பத்தை உணர விரும்பினால் நீங்கள் புகைப்பிடிப்பதில் இருந்து விலகி இருக்க வேண்டும். உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருக்கவும் நீங்கள் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்தால் உங்கள் உறவு உறுப்புகளுக்கு போதுமான இரத்த ஓட்டம் வழங்கப்படும். உடற்பயிற்சி உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும். இதனால் ஆண்மை அதிகரிக்கும். உடல் பருமனால் தூண்டப்பட்ட இரத்த நாள நோய் உங்களுக்கு இருந்தால் அது பிறப்புறுப்புகளுக்கு இரத்த ஓட்டத்தை தடை செய்தது என்றால் நீங்கள் பல உறவு பிரச்சனைகள் மற்றும் உறவு ஆர்வத்தை இழப்பதை காணலாம். எனவே உங்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பது மற்றும் உங்கள் எடையை நிர்வகிப்பது உங்கள் பாலியல் ஆர்வத்தை அதிகரிப்பதற்கான முக்கியமான வழியாகும். உணவு பழக்கத்தை ஒழுங்குபடுத்துங்கள். மோசமான உணவு பழக்கம் காரணமாக நீங்கள் பலவீனமாக வளர்ந்தால் அது நிச்சயமாக உங்கள் உறவு இயக்கத்தில் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும். காய்கறிகளும் பழங்களும் உங்கள் சகிப்புத்தன்மையையும் உறவு செயல்திறனையும் அதிகரிக்க மிகவும் அவசியம். விட்டமின்கள் மற்றும் ஆக்சிஜனேற்றுகள் பிறப்புறுப்புகளுக்கு சரியான இரத்த ஓட்டத்தை உறுதி செய்வதோடு சில நீண்டகால உறவு தொடர்பான நோய்களையும் தவிர்க்கலாம். மசாஜ் செய்யுங்கள். மசாஜ் என்பது தொழில்முறை வழியை செய்யும் போது உறவு செயல்பாட்டை கணிசமாக உயர்த்துவதாக அறியப்படுகிறது. நீங்கள் மன அழுத்தத்தில் இருந்தால் ஒரு நல்ல மசாஜ் உங்களை உடனடியாக உறவில் ஏங்க விடாமல் விடுவிக்கும். இனிமையான இசையுடன் தொடர்புடைய அறையில் சில மென்மையான இசையை வைத்திருங்கள். பின் மசாஜ் மூலம் நீங்கள் செயல்முறையை தொடங்கலாம். யோகி பைன் மற்றும் ஜின்கோ பிலோபா நீண்ட காலமாக ஹோமிங் பைன் ஆப்பிரிக்காவில் பயன்படுத்தப்பட்டு வரும் பாலுணர்வு பொருளாகும். ஹோபி பைன் சாறு ஆப்பிரிக்கா ஹோபிமோ மரத்தின் பட்டைகளிலிருந்து எடுக்கப்படுகிறது. இது உறவு செயல்திறனில் சாதாரண சாதகமான விளைவுகளை கொண்டிருப்பதாக காட்டப்படுகிறது. ஜின்கோ பிலோபா என்பது ஆண்குறிக்கு இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும் ஒரு மூலிகையாகும். இது விரைப்புத்தன்மை கொண்ட ஆண்களில் உறவு செயல்திறனை மேம்படுத்தக்கூடும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.